வணக்கம் மாணவர்களே, இந்த வீடியோவில் 11ஆம் வகுப்பு கணிதம் அத்தியாயம் 10 வகைமை மற்றும் வகையிடல் முறைகள், இதில் எடுத்துக்காட்டு 10 இல் 36 பார்க்க போகிறோம். என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள், x2 + y2 = 4 எனில் d2y/dx2 காண்க. பாருங்கள், இங்கே ஒரு சமன்பாடு கொடுத்துருக்காங்க, எடுத்து எழுதிட்டோம். நம்ம என்ன செய்யணும், d2y/dx2 கண்டுபிடிக்கணும். இந்த சமன்பாட்டை ரெண்டு தடவை நம்ம வகையிட்டு இந்த இதை கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிக்கலாமா? வகையிட போகிறோம். எதை பொறுத்து? எக்ஸை பொறுத்து வகையிட. இப்போ பாருங்கள், x2க்கு ஃபார்முலா என்ன? d/dx(x)n அப்படின்னா n(x)(n-1). அடுக்க முன்னால் கொண்டு வந்துட்டு அந்த அடுக்குலேருந்து 1 மைனஸ் பண்ணணும். அடுக்கு இருக்கா? முன்னால் கொண்டு வந்துருங்க, 2x(2)(1) நீங்கள் அடுக்கில் 1 போட்டாலும் சரி போடலாம் சரி, எந்த மாற்றமும் இல்லை. அப்போ x2 x பொறுத்து வகையிட்டால் 2x ப்ளஸ் y2 இருக்கு, அடுக்க முன்னால் கொண்டு வந்துடுவோம் y, அடுக்குலேருந்து 1 மைனஸ் பண்ணும். அப்போ 2 ல் 1 - 1, இந்த அடுக்கில் நீங்கள் 1 போட்டாலும் சரி போடலாம் சரி. y2 வகையிட்டிருக்கோம், என்னது? 2y. திரும்ப y-ஐ வகையிடணும். எதை பொறுத்து? x-ஐ பொறுத்து. அப்போ x-ஐ பொறுத்து y-ஐ வகையிட்டோம்னா dy/dx. இந்த இடத்துல திரும்ப ஏன் நம்ம x-ஐ வகையிடல? x-ஐ பொறுத்து வகையிட்டால் 1 தான். அப்போ 1 2x போனால் 2x தான் வரும், மாறாது. ஆனால் இங்கே என்ன இருக்குது? y-ஐ என்ன செய்யணும்? திரும்ப x-ஐ பொறுத்து வகையிடணும். y-ஐ x-ஐ பொறுத்து வகையிட்டால் dy/dx = 4, மாறிலி வகையிட்டால் 0. சரியா? நமக்கு என்ன வேணும்? dy/dx வேணும். அப்போ இந்த உறுப்பு மட்டும் இடது பக்கம் இருக்கட்டும். 2y(dy/dx) = +2x, வலது கொண்டு வாங்க -2x. dy/dx = -2x/2y பெருக்கல் இருக்குங்க வந்தால் வகுத்தலாம் மாறும். அப்போது 2 2 கேன்சல். அப்போ dy/dx என்ன? = -x/y. ஒரு தடவை வகையிட்டோம் பாருங்கள், நமக்கு இரண்டாம் நிலை வகைக்கெழு தான் வேணும். அப்போ மீண்டும் வகையிட போகிறோம். எதை பொறுத்து? எக்ஸை பொறுத்து. மீண்டும் எக்ஸை பொறுத்து வகையிடலாமா? பாருங்கள், dy/dx இருக்கு, எக்ஸை பொறுத்து வகையிட்டால் d2y/dx2 = -, இருக்கு மைனஸ் வெளியிலே இருக்கட்டும். u/v ஃபார்முல என்ன? u/v(v²)(u′-uv′). சரியா? இப்போ பாருங்கள், விக்கு பல என்ன இருக்குது? y, அதை ஸ்கொயர் பண்ணணும். அப்போ y² பகுதியில் v-யை நம்ம அப்படியே வச்சுக்கணும். v-ன்றது y அப்படியே வச்சுக்கணும். u-வை வகையிடணும். u-ன்றது என்னது? x-ஐ பொறுத்தே வகையிட்டால் 1 மைனஸ் u-வை நம்ம அப்படியே வச்சுக்கணும். u-ன்றது என்னது? x-ஐ நம்ம அப்படியே வச்சுக்கணும். v-யை வகையிடணும். v-ன்றது என்னது? y-ஐ x-ஐ பொறுத்து வகையிட்டோம்னா dy/dx. சரியா? இந்த மைனஸ் உள்ளே கொண்டு போயிருமா? ப்ளஸ் மைனஸ் பண்ணால் மைனஸ், 1 y-யும் பெருக்குனா y. அதுக்கடுத்தது மைனஸ், இங்கே ஒரு மைனஸ் இருக்குது, இங்கே ஒரு மைனஸ். அப்போ ப்ளஸ் மாறிடுமா? ப்ளஸ் எக்ஸ் அப்படியே வந்துடும். dy/dx மதிப்பு நம்ம அங்கே கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம் பாருங்கள். என்ன? dy/dx மதிப்பு -x/y. அப்போ இதுக்கு பதிலாக என்ன செஞ்சுக்கலாம்? -x/y மாற்றிக்கலாம். பை இந்த y² எந்த மாற்றம் இல்லை. இந்த பகுதியில் இருக்க y² எந்த மாற்றம் இல்லை. இந்த இடத்துல பாருங்கள், -y, ப்ளஸ்ஸே மைனஸும் பேருனா மைனஸு, x²/y. சரியா? x²/y ப்ளஸ்ஸே மைனஸும் பேருனா மைனஸு, x²/y. இங்கே பகுதியில் எதுவுமேலாம் 1 இருக்க அர்த்தம். பகுதியில் இருக்க y² எந்த மாற்றம் இல்லை. இந்த இடத்துல குறுக்கு பெருக்கு எடுக்க போகிறோம். 1 y-யும் பெருக்குனா y. இந்த இடத்துல பாருங்கள், இந்த மைனஸ் அப்படியே வந்துடும். y-யும் பெருக்குனா y² - x², 1 பெருக்குனா x²-ஐ காமனாக எடுக்கணும். மைனஸை காமனாக எடுத்துட்டால் அந்த இடத்துல y² மைனஸ் பொது எடுத்துனா மைனஸ் இருக்கிற ப்ளஸ் ஆகும், ப்ளஸ் இருக்கிற மைனஸ் ஆகும். அப்போ தான் என்ன மாதிரி? ப்ளஸ் தான் மாறிடும். x²/y பெருக்கல், இந்த வகுத்தலை பெருக்கலாம் மாற்றிட்டோம். அப்போ y² என்ன இருந்தோம்? y²/1. இந்த தலைகளை மாற்றிட்டோம்னா 1/y², 1/y² இந்த மைனஸ் அப்படி வந்துடும். x²+y²னாலும் y²+x² 1 தான். இதோட மதிப்பு கணக்கிலே கொடுத்துருக்காங்க பாருங்கள்.
எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர்னா அதோட மதிப்பு 4 கொடுத்துருக்காங்க. அதை தான் இந்த இடத்துல நம்ம பயன்படுத்த போகிறோம். என்ன பயன்படுத்த போகிறோம்? ஒய் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர்னாலும் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் மதிப்பு 1 தான். அதோட மதிப்பு 4 பை ஒய் பெருக்கல் 1 பை ஒய் ஸ்கொயர் ஈக்குவல் டு -4 1 பெருக்குனா -4 பை ஒய்யவும் ஒய் ஸ்கொயரும் பெருக்குனா ஒய்யின் அடுக்கு 3. இதுதான் நமக்கு தேவையான டி ஸ்கொயர் ஒய் பை டி எக்ஸ் ஸ்கொயரோட மதிப்பு. சரியா? அவ்வளோதான், இந்த கணக்கு முடிந்தது. நன்றி.